வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அரசின் விதிமுறைகளை பின்பற்றி வீட்டிலேயே விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட காவல்துறை அறிவுறுத்தல். சென்னையில் கடற்கரைக்கு சிலைகளை எடுத்து வர வேண்டாம் எனவும் வேண்டுகோள். நாட்டின் சிறந்த கல்லூரிகள் பட்டியலில் சென்னை ஐஐடிக்கு முதலிடம். சிறந்த மருத்துவ கல்லூரிகள் பட்டியலில் வேலூர் சிஎம்சிக்கு 3வது இடம் எனவும் மத்திய கல்வி அமைச்சகம் அறிவிப்பு. நெல்லையில் 15 கோடி ரூபாயில் நவீன வசதிகளுடன் தொல்லியல் அருங்காட்சியகம் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. முல்லை பெரியாறு அணை நீரை சண்முகா நதி அணையில் தேக்கும் திட்டம். தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் தீர்மானம். தரங்கம்பாடி உப்பனாற்றின் கரை பொழுதால் உட்புகுந்த கடல் நீர். முகத்துவாரத்தை தூர்வாரி இருபக்க கரைகளை பலப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. 5 நாட்கள் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். டோக்கியோ பாரா ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவுக்காக பதக்கம் வென்ற வீரர்களுக்கு பிரதமர் மோடி தேநீர் விருந்து அளித்து கலந்துரையாடினார். பாகிஸ்தான் எல்லை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இந்திய விமானப்படையின் அவசரகால இறங்குதளம் திறக்கப்பட்டுள்ளது. தாலிபான் அரசின் கலாச்சார ஆணைய துணைத் தலைவர் அகமதுல்லா வாசிக் கிரிக்கெட் உள்ளிட்ட எந்த விளையாட்டுப் போட்டிகளிலும் ஆப்கன் பெண்கள் பங்கேற்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அறிவித்துள்ளார். அசாமில் பிரம்மபுத்ரா நதியில் இரு படகுகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஏராளமானோரை காணவில்லை என்பதால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும் என அஞ்சப்படுகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக டெல்லி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் பொது இடங்களில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சியை கைப்பற்றியிருக்கும் நிலையில் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா ஆகிய நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளுடன் இந்தியா ஆலோசனை நடத்தியது. புரட்டாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை வரும் 16ஆம் தேதி திறக்கப்படுகிறது. வருமான வரிச்சலுகை பெறுவதற்காக பெயரளவில் செயல்படும் 2300க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளின் பதிவை ரத்து செய்ய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. டென்னிஸ் உலகின் நம்பர் ஒன் வீரரான நோவாக் ஜோகோவிக் அமெரிக்க ஓபன் தொடரின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதி ஆட்டத்தில் அவர் இத்தாலியின் தாமஸ் பெர்டினியை வீழ்த்தினார். ஆப்கானில் பெண்கள் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அந்த அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி ரத்து செய்யப்படும் என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் எச்சரித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சந்தைகளில் பொருட்களை வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். பூக்கள், பழங்கள் அதிக அளவில் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர்.
மதுரை மாட்டு தாவணி மலர் சந்தைக்கு மதுரை மாவட்டம் மட்டுமல்லாமல் விருதுநகர், திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் இருந்து பூக்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்படுகிறது. அதேபோல் பூக்களை வாங்குவதற்காகவும் வெளி மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் வருகை தந்தனர். விநாயகர் சதுர்த்தி விழா மற்றும் சுப முகூர்த்த நாள் என்பதால் பூக்களின் விலை மற்றும் விற்பனை அதிகரித்து காணப்பட்டது. கடந்த வாரம் 400 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ விலை கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனையானது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக தற்பொழுது ஆம்னி பேருந்து நிலையத்தில் தற்காலிகமாக பூசந்தை செயல்பட்டு வருவதால் போதிய இடவசதி இல்லாமல் நெருக்கடியான நிலையில் செயல்படுவதால் நிரந்தர மலர் சந்தைக்கு இடமாற்றம் செய்ய வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பண்டிகை காலங்கள், சுப முகூர்த்தம் உள்ளிட்ட விசேஷ நாட்களில் பூக்களை வாங்கி செல்ல பொதுமக்கள் கூட்டம் அலைமோதும். அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி விழாவை வீடுகளில் கொண்டாட தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் வாங்கிச் செல்ல ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்தனர். பெங்களூரு, ஓசூர், நிலக்கோட்டை உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிக அளவில் பூக்கள் வந்து குவிந்துள்ளன. நாளை விநாயகர் சதுர்த்தி, ஆவணி மாத கடைசி வெள்ளிக்கிழமை மற்றும் வளர்பிறை சுப முகூர்த்த தினம் என்பதால் பூக்களின் தேவை அதிகரித்து காணப்பட்டது. ஈரோட்டில் விதவிதமான வண்ண விநாயகர் சிலை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டினர். இங்கு வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் மண், கிளே, பிஓபி ஆகியவற்றால் காஞ்சிபுரம் மற்றும் பாண்டிச்சேரியில் செய்யப்பட்ட விதை விநாயகர், கொல்கத்தா விநாயகர், வண்ண விநாயகர் என ஏராளமான விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. சென்னை தாம்பரம் சண்முகம் சாலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூஜை பொருட்கள், விநாயகர் சிலைகள், எருக்கம்பூ, விநாயகர் கொடை, தோரணம், பழங்கள் வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. கொரோனா அச்சத்தை மறந்து கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் அலைமோதுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. பலர் முகக்கவசம் அணியாமலும் தனி மனித இடைவெளியை மறந்தும் பொருட்களை வாங்கிச் சென்றனர். மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் வெளியிடப்பட்ட தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடம் பெற்றுள்ளது. இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களை மேம்படுத்தும் பொருட்டு ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் தங்களுடைய தரத்தை உயர்த்தும் பொருட்டு கடந்த 2016 முதல் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டு வருகிறது. இதற்கான உருவாக்கப்பட்ட தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு மாணவர்கள் தேர்ச்சி விகிதம், கற்பித்தல், கற்றல், வளங்கள், ஆராய்ச்சி, தொழில்முறை பயிற்சி உள்ளிட்ட 11 அம்சங்களைக் கொண்டு தரவரிசை பட்டியலை வெளியிடுகிறது. அதன்படி 2021 ஆண்டுக்கான சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலை மத்திய கல்வித்துறை மந்திரி தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிட்டார். பொது பிரிவில் சென்னை ஐஐடி கல்வி நிறுவனம் முதலிடத்தை பெற்றுள்ளது. ஐஐஎஸ்சி பெங்களூரு இரண்டாம் இடத்தையும் ஐஐடி மும்பை மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளது. சிறந்த மருத்துவக் கல்லூரி பிரிவில் டெல்லி எய்ம்ஸ் முதலிடத்தையும், சண்டிகர் பிஜிஎம்இஆர் இரண்டாம் இடத்தையும், வேலூர் சிஎம்சி மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளது. கொரோனா பரவல் தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றும் வகையில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டங்களுக்கு காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை நிறுவுதல், கொண்டாட்டம் ஆகியவற்றுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் செல்வதற்கும் கூட்டமாக சென்று நீர்நிலைகளில் கரைப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் தனிநபர்கள் தங்களது இல்லங்களிலேயே விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடவும், தனிநபர்களாக சென்று அருகிலுள்ள நீர்நிலைகளில் கரைப்பதற்கும் அனுமதி அளிக்கப்படுவதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை பெருநகர் முழுவதும் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட இருப்பதாகவும், கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. வாகனங்களை வழிமறிக்கும் காட்டு யானைகள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு நல்லாசிரியர் விருது, வங்கக்கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே தொட்டம்மன்துறை தடுப்பணையில் இருந்து முல்லை பெரியாற்று நீரினை சண்முகா நதி அணையில் தேக்கும் திட்டத்தை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நன்செய் நிலங்களை அழித்து வணிக நோக்கத்துடன் வீட்டு மனைகளாக்குவதை தடுத்து விவசாயத்தை பெருக்க வேண்டும் என கம்பம் பள்ளத்தாக்கு முல்லை பெரியாறு நீரினை பயன்படுத்துவோர் சங்கம் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் கம்பம் பள்ளத்தாக்கு முல்லை பெரியாறு நீரினை பயன்படுத்துவோர் சங்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. தலைவர் தர்வேஸ் மைதீன், துணைத் தலைவர்கள் பி டி ஆர் விஜயராஜன், பொன்னுப்பிள்ளை உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக நிதியமைச்சரின் சகோதரரும் கம்பம் பள்ளத்தாக்கு பெரியாறு நீரினை பயன்படுத்துவோர் சங்க துணைத் தலைவருமான விஜயராஜன் கூறுகையில், முல்லை பெரியாற்றில் உள்ள தொட்டம்மன் துறை தடுப்பணையிலிருந்து தண்ணீர் எடுத்துச் சென்று சண்முகா நதி அணையில் நிரப்புவதற்காக தீட்டப்பட்ட திட்டத்தை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவித்தார். அந்த மீட்டிங்ல 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முதல் தீர்மானமாக அரசு வந்து தொட்டம்மன் துறை என்ற ஒரு புதிதாக ஒரு திட்டத்தை உருவாக்கும்படி எங்களுக்கு தகவல் வந்தது. அது என்னவென்றால், ஆற்றிலிருந்து நீரை எலக்ட்ரிக் மோட்டரா மூலமாக பம்ப் பண்ணி வேறு புஞ்சை நிலங்களுக்கு கொடுக்கறதாக ஒரு தகவல் வருது. ஏற்கனவே வந்து நஞ்சை நிலங்களுக்கு தண்ணி பத்தாத நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி புதுசாக கொண்டு வர திட்டத்தை திருப்பி மறுபரிசீலனை செய்து அது செய்யணுமா என்னான்னு பார்க்கணும் என்று கேட்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்த சாதாரண மழைக்கே தரங்கம்பாடி முதல் நண்டலாறு வரையிலான 2 கிலோமீட்டர் தூரம் இருபுறமும் விளைநிலங்கள் தண்ணீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியளிக்கிறது. இந்நிலைக்கு முக்கிய காரணம் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பிரதான வடிகாலாறான தரங்கம்பாடி உப்பனாறு கடலில் கலக்கும் இப்பகுதியில் 2 கிலோமீட்டர் வரை இருபக்க கரைகள் முற்றிலும் இல்லாததே ஆகும். தரங்கம்பாடி நகர்ப்பகுதியிலிருந்து முகத்வாரம் வரை உப்பனாற்றின் இருபக்க கரைகளும் பல ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் சிதைந்து போனதால் மழைநீர் கடல் நீருடன் கலந்து தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதி முழுவதும் சூழ்ந்துள்ளது. இதனால் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மழைக்காலம் தொடங்கும் முன்பாக தரங்கம்பாடி உப்பனாற்றின் முகத்வாரத்தை தூர்வாரியும் இருபக்க கரைகளை பலப்படுத்தி கதவணை அமைக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 5 நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழை பெய்யும் எனவும், 5 நாட்களுக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி செட்டித்தெருவைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர் பிரேம்குமாருக்கு இந்த ஆண்டுக்கான தமிழக அரசின் மாநில நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டுள்ளது. இவர் மன்னார்குடி அருகே துளசேந்திரபுரம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். ஆசிரியர் பிரேம்குமார் அவர்களின் குடும்பம் ஓர் ஆசிரியர் குடும்பமாகும். இவரது சகோதரர் செல்வராஜன் மன்னார்குடி அருகே உள்ள 55 மரக்காடு கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் மாநில நல்லாசிரியர் விருதை கடந்த 2011 பெற்றுள்ளார். இதேபோல் இவர்களின் தந்தை ஜெகதீசன் கூத்தாநல்லூரில் உள்ள மண்புல் உலா தனியார் நடுநிலைப் பள்ளியில் 25 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக பணியாற்றி கடந்த 1987 தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதை பெற்றார். பின்னர் 1994 தேசிய நல்லாசிரியர் விருதையும் பெற்றுள்ளார். நல்லாசிரியர் பிரேம்குமார் அவர்களின் தந்தை ஜெகதீசன், ஆசிரியர் பிரேம்குமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆசிரியர் பணி செய்து வரும் நிலையில் கடந்த 2010 விக்கிரபாண்டியம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் இருந்து துளசேந்திரபுரம் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளிக்கு மாறுதலாகி பணிபுரிந்து வருகிறார். கடந்த 9 ஆண்டுகளில் 8 ஆண்டுகள் இப்பள்ளியில் பயின்ற 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் வசிக்கின்றன. இந்த வனப்பகுதி வழியாக
தமிழகம் கர்நாடக மாநிலத்தை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள ஆசனூர் வனப்பகுதியில் வசிக்கும் காட்டு யானைகள் பகல் நேரங்களில் வனத்தை விட்டு வெளியேறி சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடமாடுகின்றன. மேலும் அவ்வழியே செல்லும் கரும்பு லாரிகளில் இருந்து கீழே விழும் கரும்பு துண்டுகளை தின்பதற்காக சாலையில் முகாமிட்டுள்ளன. இன்று காலை தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள காரப்பள்ளம் சோதனைச்சாவடி பகுதியில் இரண்டு காட்டு யானைகள் தனது இரண்டு குட்டிகளுடன் சாலையில் சிதறிய கரும்பு துண்டைகளை தின்றபடி வெகுநேரம் நின்றிருந்தன. இதன் காரணமாக வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தினமும் காட்டு யானைகள் இந்த பகுதியில் வாகனங்களை வழிமறிப்பதால் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ளதாகவும் சாலையில் நடமாடும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே முத்தூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் உள்ளது. கும்பாபிஷேக விழாவை ஒட்டி கடந்த 7ஆம் தேதி அனுப் ஜெய் விக்னேஸ்வர பூஜை செய்யப்பட்டு முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 3 கால பூஜைகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேக தினமான இன்று காலை நடைபெற்ற 4ஆம் கால யாகசாலை பூஜையில் பூர்ணாகூதி மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். அங்கு வேத விற்பன்னர்கள் வேத மந்திரங்கள் ஓத மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகர், முருகன், காமேஸ்வரர், பாம்பிலியம்மன், காளியம்மன், பொறையான், வீரன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து செல்லும் கால்வாய் காவிரி கிராஸ் என்ற இடத்தில் கிழக்கு மேற்காக பிரிந்து சேலம், ஈரோடு, நாமக்கல் ஆகிய 3 மாவட்டங்களில் சுமார் 45,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. தற்பொழுது கிழக்கு, மேற்கு வாய்க்கால் பாசன மாவட்டங்களில் மழை குறைந்ததன் காரணமாக அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 250 கனஅடியிலிருந்து 750 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் பாசன தேவை அதிகரிக்கும் பட்சத்தில் அணையிலிருந்து அதிகபட்சமாக வினாடிக்கு 1,000 கனஅடி வரை தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. ஆபத்தான முறையில் பேருந்தில் பயணம் செய்யும் மாணவர்கள், மூதறிஞர் அடைக்கப்பட்ட சிறையை சீரமைக்க கோரிக்கை, இந்திய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த 2 வயது குழந்தை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த சில நாட்களாக மழை பொழிவு குறைந்து வருவதால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 13,000 கனஅடியாக குறைந்துள்ளது. நீர்வரத்து குறைந்தாலும் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களில் பாசன தேவை குறைந்ததால் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 5,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது அணைக்கு வரும் நீரை விட அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கக்கூடிய தண்ணீரின் அளவு குறைவாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75.29 அடியாகவும் நீர் இறப்பு 37.42 TMC உள்ளது. கடலூர் திருப்பாப்புலியூர் மலர் சந்தைக்கு பல்வேறு பகுதியிலிருந்து பூக்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்படும். அதுபோல் விநாயகர் சதுர்த்திக்காக இன்று பூக்கள் பல பகுதியிலிருந்து கொண்டுவரப்பட்டது. அதிக அளவு விற்பனை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் போதிய விற்பனை இல்லாமல் இருப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் வைத்து விழாக்கள் கொண்டாடப்பட்டு இருந்தால் 30-40 டன் வரை பூ விற்பனை இருந்திருக்கும். ஆனால் பொது இடங்களில் விநாயகர் சிலை வைக்க தடை விதிக்கப்பட்ட காரணத்தினால் எதிர்பார்த்த விற்பனை இல்லாமல் உள்ளது. இன்று 10 டன் அளவுக்கு மட்டுமே பூ விற்பனை செய்யப்பட்டது. முல்லை அரும்பு 450 சாமந்தி 100-120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணம் செய்யும் மாணவர்களால் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கொரோனா ஊரடங்கு தளர்வுகளால் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் செங்கல்பட்டு மற்றும்
அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காலை மாலை வேளைகளில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலேயே அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனால் மாணவர்கள் அரசு பேருந்துகளில் கூட்ட நெரிசலில் பயணம் செய்யும் நிலை உள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஆபத்தை உணராத மாணவர்கள் கூட்டத்தில் தொங்கியபடி பயணிப்பதால் பெற்றோர்கள் கவலையடைந்துள்ளனர். போதிய அளவு பேருந்துகளை அரசு இயக்காததே காரணம் என மாணவர்கள் தரப்பிலும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே கிராமப்புற மாணவர்களை கணக்கெடுத்து பள்ளி நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க அரசும் கல்வித்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் உண்டியலில் பக்தர்களின் காணிக்கைகள் எண்ணப்பட்டதில் 65 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக வருவாய் கிடைத்துள்ளது. அமாவாசை மற்றும் தொடர் விடுமுறை என தரிசனத்திற்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கோவில் உண்டியலில் காணிக்கை செலுத்துவது வழக்கம். இந்நிலையில் கோவில்களில் உள்ள உண்டியல்கள் நிறைந்ததால் ராமநாத சுவாமி கோவிலில் ராமநாத சுவாமி, பர்வதவர்த்தினி அம்மன், பஞ்சமூர்த்திகள் உட்பட அனைத்து உபகோவில் உள்ள உண்டியல்கள் அனைத்தும் எண்ணப்பட்டன. அதில் 65,44,087 ரூபாய் ரொக்கப்பணமும், தங்கம் 110 கிராம், வெள்ளி 825 கிராம், 99 வெளிநாட்டு பணம் காணிக்கையாக கிடைத்துள்ளன. அதேபோல் திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் உண்டியலும் எண்ணப்பட்டதில் 83,90,389 ரூபாய் ரொக்கமும், 3 கிலோ 456 கிராம் தங்கமும், 4 கிலோ 149 கிராம் வெள்ளியும், 59 அயல்நாட்டு நோட்டுகளும் வருவாயாக கிடைத்துள்ளன. ஆங்கிலேய அரசாங்கம் சாப்பாட்டு உப்புக்கு வரி விதித்ததற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் வட இந்தியாவில் தண்டி என்ற இடத்தில் காந்தியடிகள் 1930 மார்ச் 12 உப்பு அள்ளும் போராட்டத்தை நடத்தினார். தண்டியை போன்றே தென்னிந்தியாவில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அகஸ்தியம் பள்ளியில் 1930 ஏப்ரல் 30 உப்பு சத்தியாகிரக போராட்டம் ராஜாஜி தலைமையில் நடைபெற்றது. பொதுவாக நீதிமன்றத்தில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் நிலையில் நீதிமன்றமே அகஸ்தியம் பள்ளிக்கு வந்து மூதறிஞர் ராஜாஜி, சர்தார் வேதரத்னம் போன்ற வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனையை வழங்கியது. ராஜாஜி சிறை வைக்கப்பட்ட இடத்தில் உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபி போன்றவற்றை சீரமைத்து நினைவு சின்னங்களை பாதுகாப்பதுடன் சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டுமென மத்திய மாநில அரசுகளை பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அம்பேத்கர் நகரில் உள்ள ராஜேந்திரபாபு பத்மபிரியா தம்பதியினருக்கு 2 வயதில் தீக்ஷா என்ற பெண் குழந்தை உள்ளது. குழந்தை தீக்ஷாவின் முன் யார் என்ன செய்தாலும் அதை உடனடியாக திருப்பி செய்கின்ற சொல்கின்ற பழக்கம் இருந்துள்ளது. தொடர்ந்து குழந்தைக்கு நினைவாற்றல் அதிகமாக இருக்கிறது என தெரிந்து கொண்ட தாய் பத்மபிரியா, உலக நாடுகளின் தேசிய சின்னங்கள், பறவைகள், விலங்குகள், தேசிய தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள், பூக்கள், தமிழகம் மற்றும் ஆங்கில மாதங்கள், வார நாட்கள், ஆங்கிலம் மற்றும் தமிழில் கூறுவது, சுவைகள், கோபம், புன்னகை, வெட்கம் போன்ற முகபாவனைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை குழந்தைக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுத்துள்ளார். இந்திய மாநிலங்களின் பெயரை கூறினால் அதன் தலைநகரங்களை சொல்வது உள்ளிட்ட பல்வேறு செயல்களை செய்து வருகிறார். குழந்தை தீக்ஷாவின் நினைவாற்றலுக்காக இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். தலைவர்கள் போட்டோ வந்து 14 நிமிஷம் 118 தலைவர்கள் போட்டோ ஐடென்டிஃபை பண்ணுவா, பிளஸ் சொல்லவும் செய்வா, நமக்கு காமிச்சா அதை சொல்லவும் செய்வா, அப்புறம் தலைநகரங்கள் சொல்லுவா, ஆக்ஷன்ஸ் சிரிப்பு, கோபம், அழுகை, பாவம் இதெல்லாமே வந்து ஆக்ஷன் மூலமா சொல்லுவா, அப்புறம் ஜிகே க்வெஸ்சன்லாம் சொல்லுவா, அந்த மாதிரி நிறைய ஒரு டைம் சொன்னாவே டக்குன்னு புரிஞ்சுப்பா. நாங்களும் அவளுக்கு எந்த அவளுடைய லாங்குவேஜில் எப்படி அவளுக்கு சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி நாங்களும் அவளுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுப்போம். குழந்தை தீக்ஷா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதை அறிந்த கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதந்திர தினத்தன்று நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்துள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பூத்துக்குலுங்கும் மலர்கள், மதுவை விட்டு மனம் திருந்தியவர்கள், அம்மன் சிலையில் படம் எடுத்து ஆடிய நாகப்பாம்பு உள்ளிட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். ஓசூர் அருகே உள்ள இடைநல்லூரில் அமைந்துள்ள சவுடேஸ்வரி அம்மன் கோவிலில் நாகப்பாம்பு அம்மன் சிலை மீது அமர்ந்து பொதுமக்களுக்கு காட்சியளிப்பதால் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அம்மனை தரிசித்து செல்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள இடைநல்லூரைச் சேர்ந்தவர் ரவி, விவசாயி.
இவருடைய விளைநிலத்தில் சவுடேஸ்வரி அம்மன் கோவிலை கட்டியுள்ளார். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிலையில் 40 நாட்கள் சிறப்பு பூஜை நாட்களாக சிறப்பு பூஜைகள் நடத்தி வருகின்றனர். இன்று அதிகாலை ரவி பூஜை செய்ய கோவிலுக்கு சென்றபோது விக்கிரகத்தில் இருந்து திடீரென சத்தம் வந்துள்ளது. திரும்பி பார்த்தபோது நாகப்பாம்பு படையெடுத்தபடி அம்மன் சிலை மீது அமர்ந்திருப்பதை கண்டதும் ரவி அதிர்ச்சியடைந்து வெளியே வந்து கிராம மக்களுக்கு தெரிவித்தார். பின்னர் அப்பகுதி பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக அம்மனுக்கு பூஜை செய்து பாம்பை தரிசித்து வணங்கி செல்கின்றனர். கரூர் மாவட்டத்தில் வரும் 12ஆம் தேதி நடைபெறும் கொரோனா தடுப்பூசி மெகா முகாமில் 50,000 நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் கூறினார். இதற்காக மாவட்டத்தில் 104 தொடர்கின்றன. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பூத்துக்குலுங்கும் மலர்கள், மதுவை விட்டு மனம் திருந்தியவர்கள், அம்மன் சிலையில் படம் எடுத்து ஆடிய நாகப்பாம்பு உள்ளிட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். ஓசூர் அருகே உள்ள இடைநல்லூரில் அமைந்துள்ள சவுடேஸ்வரி அம்மன் கோவிலில் நாகப்பாம்பு அம்மன் சிலை மீது அமர்ந்து பொதுமக்களுக்கு காட்சியளிப்பதால் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அம்மனை தரிசித்து செல்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள இடைநல்லூரைச் சேர்ந்தவர் ரவி விவசாயி. இவருடைய விளைநிலத்தில் சவுடேஸ்வரி அம்மன் கோவிலை கட்டியுள்ளார். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிலையில் 40 நாட்கள் சிறப்பு பூஜை நாட்களாக சிறப்பு பூஜைகள் நடத்தி வருகின்றனர். இன்று அதிகாலை ரவி பூஜை செய்ய கோவிலுக்கு சென்றபோது விக்கிரகத்தில் இருந்து திடீரென சத்தம் வந்துள்ளது. திரும்பி பார்த்தபோது நாகப்பாம்பு படையெடுத்தபடி அம்மன் சிலை மீது அமர்ந்திருப்பதை கண்டதும் ரவி அதிர்ச்சியடைந்து வெளியே வந்து கிராம மக்களுக்கு தெரிவித்தார். பின்னர் அப்பகுதி பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக அம்மனுக்கு பூஜை செய்து பாம்பை தரிசித்து வணங்கி செல்கின்றனர். கரூர் மாவட்டத்தில் வரும் 12ஆம் தேதி நடைபெறும் கொரோனா தடுப்பூசி மெகா முகாமில் 50,000 நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் கூறினார். இதற்காக மாவட்டத்தில் 540 இடங்களில் தடுப்பூசி செலுத்தும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் தடுப்பூசி செலுத்தும் நபர்கள் சான்றிதழ் பெறுவதற்காக கரூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியிலிருந்து 200 நபர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பூத்துக்குலுங்கும் இலை மலர்கள் காண்போரை கவர்ந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 2வது சீசன் என அழைக்கப்படும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய மாதங்களில் பூக்கக்கூடிய மலர்களான இலை மலர்கள் பூத்துக்குலுங்க தொடங்கியுள்ளன. அவை கண் சிகப்பு மற்றும் மஞ்சள் வண்ணங்களில் காண்போரை கவரும் வகையில் காட்சியளிக்கின்றன. இது வார விடுமுறை மற்றும் விடுமுறை நாட்களில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை இந்த மலர்கள் வெகுவாக கவர்ந்து வருகிறது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் பணியில் இருந்த பெண் மருத்துவரின் செல்போனை நோயாளி போல வந்த முதியவர் ஒருவர் திருடி சென்றுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் முதியவர் மருத்துவமனை வரவேற்பு பகுதியில் சந்தேகம் கேட்க நிற்பது போல மேஜையில் உள்ள பையில் உள்ளே கையை விட்டு செல்போனை எடுத்து மறைத்து வைப்பதோடு அங்கிருந்து உடனடியாக கிளம்பி செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. திருட்டில் ஈடுபட்ட முதியவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் மழையூர் அருகே உள்ள கிருஷ்ணம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு முகாமில் கள்ளச்சாராய தொழிலை கைவிட்டு மனம் திருந்தியவர்களை திருச்சி மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் நேரில் சந்தித்து பாராட்டுகளை தெரிவித்து அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் அவர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கும் விதமாகவும் பெருமைப்படுத்தும் விதமாகவும் மரக்கன்றுகள் பரிசாக வழங்கப்பட்டன. குமரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா அரசின் ஆணைப்படி கொண்டாடப்பட வேண்டும். தனிநபர் வீடுகளில் விநாயகரை வைத்து வழிபட எந்த தடையும் இல்லை. ஆனால் பொதுமக்கள் ஊர்வலமாக கொண்டு செல்ல அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஆனால் கூட்டமாக ஊர்வலமாக கொண்டு செல்ல அனுமதி இல்லை. இதை மீறும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அரசு மருத்துவமனையில் கடந்த 4 நாட்களாக சிடி ஸ்கேன் செயல்படாததால் ஸ்கேன் எடுக்க முடியாமல் நோயாளிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனை சரி செய்யாமல் மருத்துவமனை நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் சிடி ஸ்கேன் மருத்துவரை விரைவில் பணி அமர்த்திட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.